அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே த்ரீ இஃப்தார் ரெசிபியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஜெல்லி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ராயல் பிராண்ட் இன்ஸ்டன்ட் ஜெல்லி எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதுலேயே வந்து எப்படி இது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் மொத்தம் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால ஸ்ட்ராபெரி கலரில் இருக்குது, நல்லா நைஸ் பவுடராக இருக்கும். ரெண்டு பேக்கெட் நான் ஓப்பன் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கிறேன், ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஒரு பேக்கெட் வந்து 237 ml வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டபுள் குவான்டிட்டியில் வந்து நான் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக கரைய வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா ஜெல்லி ஃபார்ம் வந்துருச்சு. இது கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து கோல்டு வாட்டர் எடுக்கணும். எடுத்து வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்கு மேலே வர பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து உடச்சி விட்ருங்க. அதேமாதிரி சைடில் உள்ள பபுள்ஸ் வந்து ஸ்பூன் வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே நார்மல் ரெஃப்ரிஜரேட்டில் தான் வைக்கணும். இப்போ 2 hours கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜெல்லி வந்து செட் ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து தண்ணியே இருக்கமாக தெரியும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த கடைகள்லாம் வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு குழந்தைங்களுக்கு வச்சு விற்பாங்க, வாங்கி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜெல்லியும் இருக்கும். நோம் டைமில் வந்து டெய்லி நம்மளால் வந்து ஆக்கக்காய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த ஜெல்லி நம்ம வந்து மேக் பண்ணலாம். பசங்களை வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கனால. பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஷேக் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுதுன்னு. கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜொலியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு இஃப்தார் ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.